வணக்க நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவரச சீரீஸோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம், ப்ராஜெக்ட் அக்னி. இந்த நவரச சீரீஸ்லேயே வந்துட்டு இந்த எபிசோடு தான் எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கும் பிடிச்சிருக்க எபிசோடு. எனக்கும் இந்த எபிசோடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு காரணம் இந்த எபிசோடில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்களும் வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோ அரவிந்த் கட்டுறாங்க, கையில் ரிவால்வரை வச்சு பயங்கரமாக இது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, டென்ஷனாக இருக்காரு. அப்படியே வந்துட்டு அவர் கேமராவை ஆன் பண்ணி அவர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு, தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து சுயநிலவுக்கே வந்தேன், என்னோடய ஃபிசிக்கலாக வந்து நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், பட் என்னோடய மெமரிஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு நடந்த ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு வந்து வந்து போயிட்டுருக்கு. அதுவும் நான் வாழ்க்கையில் மறக்கணும்னு நினைக்கிற கெட்ட ஞாபகங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஞாபகங்கள்லாம் வச்சுக்கிட்டு, இந்த மெமரிஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மனுஷங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கவே கூடாது. அப்படி அதை ஆராய நினச்சோன்னா கண்டிப்பாக அது நம்மளை கொன்றும், கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அவர் ஃபேமிலிலாம் வந்து ஒரு பீச்சில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் பீச்சில் எதையோ அப்படியே தன்னைத்தானே யோசிச்சுக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பையன் வந்து கூப்பிட்டுருக்கான், அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அது கூட காதில் வாங்காமல் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை கவனித்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து, ஏய் பையன் உள்ள நேரம் கூப்பிட்றான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரொம்ப நாள் உள்ளே இருந்தல்ல, அதான் எனக்கு அப்படியே இதாக இருக்குது, நீ இப்படி கண்டுபிடிப்பு வேலை வேலைன்னு இருக்குன்னு தான், இந்த ஒரு நாளாச்சும் நீ ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இங்கேயும் வந்து நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு வேலை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, நானும் உன் பையனும் கூட இருக்க மாட்டோம், அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு போகிறாங்க. ஏய் இரு, இந்த மாதிரி என்னோடய வேலைலாம் வந்து மைண்டு வேணாம் என் வேலையை நினைக்கும், பட் என்னோடய ஆர்ட் வந்து உன்னை தாண்டி நினைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ் வைக்கிறாரு. உடனே அவங்களும் காம் ஆயிடுறாங்க, அப்படியே ஃபேமிலி ஜாலியாக இருக்காங்க. இப்போ அப்படியே அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் அப்படியே காட்டுறாங்க. கொஞ்சம் ஜாலியாக அப்படியே வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாலில் வந்து அப்படியே ஃபோட்டோலாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஃபேமிலியாக அவங்க வந்து சந்தோஷமாக இருந்த நினைவுகள்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் சீனை காட்டுறாங்க. அதாவது இவர் அதிகாலையிலே வந்துட்டு கையில் கன்னோட ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவர் வந்து இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ஏய் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து நீ என்னை சென்னைக்கு மீட் பண்ண வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன விஷயம், நீ வந்து காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து வரேன் இன்றைக்கி நைட்டு, இது வந்து ப்ரொஃபஷ்னல் மீட்டா இல்லை வந்துட்டு பர்சனல் மீட்டான்னு கேட்குறாரு. இல்லை பர்சனல் தான் அப்படின் போது, சரி ஓகே இன்றைக்கி நைட் ஃப்ளைட்லேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடுறாரு. ஸோ சொன்ன மாதிரியே வந்து அன்றைக்கி நைட் வந்து அவர் வந்து அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரை வெல்கம் பண்ணி ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எல்லாம் வந்து இது பண்ணுறாரு. அப்போ ஃப்ரெண்டை வந்து கேட்குற மொதல் கேள்வி என்னென்னா, எங்கள் பையன் உங்கள் ஒய்ஃப்லாம் காணோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க கடைக்கு போயிருக்காங்க, நம்ம தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சமாளிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸில் நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறார்னா, நீ என் கூட இருந்திருக்கணும், நீ இப்போ என் கூட இருந்திருந்தா நீ தான் எனக்கு பாஸாக இருந்திருப்ப, நீ இந்த ஆஃபர் லெட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது இவரும் பெரிய சயின்டிஸ்ட்டு, இவர் வந்து இஸ்ரோவோட ஆஃபர் லெட்டரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ஒரே இடத்துல உட்காந்து இது பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என் மைண்டுக்கு நான் வந்து ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு. நீ இருக்க ஜீனியஸ் லெவலுக்கு இந்நேரம் வந்து பல சயின்டிஸ்ட் வந்து நீ கூப்பிட்டோடனே வந்து பார்த்துருப்பாங்க, எப்படி நீ கூப்பிட்டோடனே நான் வந்து பார்க்குறோம்ல அந்த மாதிரின்றாரு. சரி இதெல்லாம் விடு, நான் உங்ககிட்டருந்து ஒரு 15 நிமிஷம் தான் டைம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே உங்கள் டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லிட்டு அவரு டைம் செட் பண்ணிவிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அரவிந்த் வந்து அவரோட டேப்பில் வந்து ஒரு டேட்டை காட்டுறாரு, அதாவது December 21, 2012. இந்த டேட்டை பார்த்தா உனக்கு என்ன நினைவு வருதுன்னு கேட்குறாரு. அது கிருஷ்ணா சொல்கிறாரு, மாயன்ஸ் கேலண்டர்லேருந்து எல்லாருமே சொன்னது இந்த டேட்டில் உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி. அப்போ வந்து அழியலையே, 8 வருஷம் ஆகிச்சு ஆனால் இன்னும் அழியலையே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு மேபி அவங்க வந்து மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது, இல்லை இதுதான் நம்ம பண்ணுற தப்பு, நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்தால் தான் அது ஏன் எதுக்குன்ற வந்து ஆராயிரும், ஆனால் ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை பற்றி நம்ம பேசக்கூட மாட்டோம்,
இன்றைக்கி உலகம் வந்து பயங்கர சயின்ஸு எல்லாம் டெக்னாலஜியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் முதல்ல வந்துட்டு ஒரு மனுஷன் எழுந்து நடக்க காரணமாக இருந்தது நீ கடவுள்னு சொல்வேன், ஆனால் நான் ஏலியன்னு சொன்னால் உனால் நம்ப முடியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே என்னடா நேத்தா இன்டர்ஸ்டலர் படம் பார்த்தியா, நீ பயங்கரமான நோலனோட ஃபேனுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக இப்படி ஃபேன்ஸ் ஃபிக்ஷன் கதைலாம் சொல்லாத. நான் ஃபேன்ஸ் ஃபிக்ஷன் கதைலாம் சொல்லலை, உண்மையிலே ஒரு இதை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வருது. மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உனக்கு அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சுத்தமாக இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்லிடுறாரு. நம்ம பிறந்த டேட்டு டைமு இதெல்லாம் இது பண்ணி தான் வந்துட்டு இது இருக்குது. இப்போ 9 கிரகங்களும் வச்சுட்டு அந்த ஜோசியங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த டைம் நல்ல டைம் பேட் டைம்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்கள்ல. சில சமயம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது உன்னால் கெஸ் பண்ண முடியுதா, இதுதான் அது. இது இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட பிறந்த டைம் நேரம் அந்த இதை வச்சு ஆல்ரெடி இது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம். நம்ம ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு கம்படிஷன் சிவிலைசேஷன்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ப்ரீ ப்ரோக்ராம், நம்ம இப்படி நடக்கணும் செய்யணுன்றது ப்ரீ ப்ரோக்ராமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு பயங்கர இதுவாக என்னதான் சொல்ல வர, ஃபஸ்ட்டு ஏலியன் சொன்ன இப்போ வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து நிற்கிற என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, இது உண்மையிலே நீ வந்து பிறக்கிறப்பையே வந்து உன்னோட சாவு வந்து முடிவாயிடும், எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு, அதை பேஸ் பண்ணி தான் நீ வந்து போயிட்டுருக்க, நீ வந்து ஹிஸ்ட்ரியை வேணால் இது தேடிப்பார், எல்லாமே வந்து ரிசல்ட்லாம் ரிப்பீட்டட் தான் ஆகிட்டுருக்கு அப்படின் மாதிரி சொல்கிறாரு. உடனே ஒரு செம்ம டென்ஷன் ஆகி நீ வந்து சுத்தமாக என்னை வந்து இது பைத்தியக்காரனாக்குறேன், நான் தயவு செஞ்சு கிளம்புறேன், என்னோடய டைமை நீ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கோவமாக எந்திரிச்சு போக பார்க்குறாரு. அப்படி போக நினைக்கும் போதே இங்கே அரவிந்த் என்ன பண்ணுறாருனா அப்படியே சைலண்ட்டாக அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிடுது யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அங்கே கிளம்ப போனார் இல்லையா கிருஷ்ணா, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு அரவிந்த் வந்து நிற்கிறாரு. வந்துட்டு எங்கடா போகிற உட்கார்றா அப்படின்றாரு. இவர் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. அடுத்த செகண்டே பக்கத்தில் இவரை மாதிரியே ஒரு உருவம் பிரசன்னா வந்து நிற்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கொடுத்த 15 மினிட்ஸ் இன்னும் முடியல உட்கார்றா அப்படின்றாரு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது, இவருக்கு அப்படியே ஆடி போயிடுறாரு. என்னடா நடக்குதுன்னு தெரியல. அப்படியே டப்புன்னு இங்கே கீழே பார்க்குறாரு, அரவிந்த் கண்ணை திறந்தோடனே அங்கே இருக்க உருவம் மறைஞ்சிருது. அப்படியே டென்ஷன் ஆகி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஒயின் எடுத்து சலசலன்னு குடிக்க வேற ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் நீ எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறம் டெமோ காட்டலான்னு பார்த்தேன், நான் நீ அவசரப்பட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணா வந்து என்ன கேட்குறான்னா, என்னடா இது நடக்குது ஒன்றும் புரியல, என்ன நடக்குது தயவு செஞ்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னும் போது, இந்த பார் நம்ம ரெண்டு உலகம் இருக்குது, ஒன்று வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க ரியாலிட்டி கான்சியஸ் வேர்ல்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் வேர்ல்டு, அதாவது சப்கான்சியஸ் ரியாலிட்டி, அதாவது கனவு உலகம். ஒன்று வந்து நிஜ உலகம், ஒன்று கனவு உலகம். அதாவது நிஜ உலகம் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நிஜ உலகம் வந்து சிபியூனா, கனவு உலகம் வந்து பேட்டரி மாதிரி, இது இயங்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து நடக்கிறது. நான் சொன்னல அந்த டேட்டு டிசம்பர் 21, 2012, இந்த டேட்டில் கனவு உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது உலகத்தில் இருக்க மொத்த கோடி மக்களோட கனவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 50 மொத்த கனவுமே அழிஞ்சிரும். அப்படி அழிஞ்சிச்சுன்னா நம்ம மேன்கைண்டுக்கு கனவுகளே இருக்காது, இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் அரவிந்த் சொல்கிற விஷயம் வந்து கிருஷ்ணா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. இப்போ நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. சரி வா நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இவரோட லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க ஒரு மெஷின் இருக்குது, டைம் மெஷின். இதை பார்த்தோன்னே அப்படியே கிருஷ்ணா ஷாக் ஆகிறாரு, பிரமிச்சு பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்னும் போது, இது பேர் தான் ட்ரிஃப்டர், நான் இதை வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வச்சு நீ என்ன பண்ணுற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கீழே சொன்ன விஷயத்தெல்லாம் நீ வந்து கனெக்ட் பண்ணிப்பார், உனக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கிருஷ்ணா எனக்கு சத்தியமாக புரியல, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இது மூலமாக வந்து நீ டைம் ட்ராவல் பண்ணலாம், இந்த ட்ரிஃப்ட் மூலமாக, அதாவது உன்னோட பாடி இங்கே தான் இருக்கும், உன்னோட மைண்டு வந்து ட்ராவல் பண்ணும், நீ வந்து பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்யூச்சருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னோட ஃப்யூச்சரில் போய் நீ வந்துட்டு ஆக்சஸே பண்ண முடியும், உன்னோட கிரியேட், அதாவது காடு கடவுள் எப்படி தீர்மானிக்கிறான் உன்னோட எதிர்காலத்தின்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி நீ வந்து கிரியேட்டே பண்ணலாம், நான் என் நிகழ்காலத்தில் இப்படி இருக்கணுன்றத நீ டிசைடே பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, அதை பார்த்து கேட்குறாரு. அப்போ அதை பார்த்து சொல்கிறாரு, இதுதான் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சொல்யூஷன், இது இருந்தால் தான் அந்த ட்ரிஃப்டே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே ஓகே இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புரிஞ்சு அப்படின்னும் போது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ
இந்த ட்ரிஃப்டை வச்சு நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்போ என்னோட பாடி இங்கே தான் இருக்கும், என்னோடய மைண்டு மட்டும் ட்ராவல் பண்ணும். அதாவது இது என்னோட பாஸ்ட்டுக்கு கடந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ட்ரிஃப்டில் இருந்திருப்பேன், என்னோடய மொத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு இந்த ட்ரிஃப்ட்டு நான் கடந்த காலத்துக்கு போனப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பெரிய தப்பு பண்ணதுனால ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால வந்து இங்கே என்னோடய ஒய்ஃபுஸ் குழந்தை ரெண்டு பேருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் கடந்த காலத்துக்கு போனார் இல்லையா, அந்த நாவகங்களில் போய் ஏதோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டார். அந்த சேஞ்ச் பண்ண காரணத்தினால இவர் இங்கே முழிச்சு பார்க்கும்போது நிகழ்காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே இவர் போய் இவரோட ஒய்ஃபு குழந்தைய தேடுறாரு, அங்கே ஒய்ஃபு குழந்தை இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே பண்ண தப்புனால இவர் இதுவரையும் ஒரு ஒய்ஃபை மீட்டே பண்ணாத மாதிரியும், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காத மாதிரியும், இவங்களுக்கு குழந்தையே இல்லாத மாதிரியும் ஆயிடுச்சு நிகழ்காலத்தில். ஆனால் இங்கே நிகழ்காலத்தில் ஆல்ரெடி இவர் கல்யாணம் பண்ணி குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தது உண்மை. இப்போ இவர் அந்த வந்து பாஸ்டில் அதாவது கடந்த காலத்தில் போய் பண்ணின தப்புனால இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு நிகழ்காலத்தில். கிட்டத்தட்ட இப்போ அவங்க இருந்து இறந்து போயிட்டு, அதாவது இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ எப்படி அவங்களோட ஞாபகங்கள் மட்டும்தானே இவருக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி நிலைமையில தான் இவர் இப்போ இப்போ இருக்கார். இவரோட குழந்தை ஒய்ஃபோட ஞாபகங்களோட இருக்கார், ஆனால் இவர் பாஸ்ட்டில் போய் பண்ண தப்புனால அவங்க ரெண்டு பேர் இப்போ நிகழ்காலத்தில் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால் பயங்கர மன உளைச்சல் இருக்கார். இதை தான் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ 10 வருஷம் கழித்து நீ ஒரு பொசிஷன் வரணும்னா இன்றைக்கி நீ என்ன கஷ்டப்படுற, என்னெல்லாம் வேலை பார்க்குறியோ அந்த இதை வச்சு தான், அந்த உழைப்பை வச்சு தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இந்த ஒரு பொசிஷன் போக முடியும் அப்படின்றது நம்ம ஒரு நினைப்பு இருவோம்ல, அது கிடையாது. அதாவது ஆல்ரெடி நீ இப்படி தான் இருப்புன்றது டிசைட் பண்ணப்பட்டது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம தலை தோனி வந்து இப்போ ஒரு வந்து வேர்ல்டு ஐக்கானாக இருக்காருன்றது ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டது. அதுக்காக தான் அவர் வந்து இப்போ இந்த ஒரு தோனி படத்தில் காட்டின மாதிரி ட்ரெயின் ஏறி வந்தது, கிரிக்கெட் தான் வாழ்க்கைன்னு வந்தது, இந்தியன் டீமுக்குள்ளே வந்தது, அப்புறம் கேப்டன் ஆனது, 3 ICC ட்ராஃபி வின் பண்ணது, அப்புறம் வந்து வேர்ல்டு கப்பில் தோத்துது, அப்புறம் ரிட்டையர் ஆனது, இன்றைக்கி சீசஸ்க்காக மட்டும்தான் வந்துருக்கிறது, ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டது, இப்போ அதுக்காக ரோட் மேப் மாதிரி கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அந்த லிங்க்கு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்கான்ஷியஸ் அந்த மெமரினால அந்த மைண்ட்னால இவருக்கு ஒரு பவர் வந்துருச்சு. அந்த பவர்னால தான் நான் வந்து என் மைண்டில் இமேஜின் பண்ணனால தான் உன் கண்ணு முன்னாடியும் ஒரு ரெண்டு உருவத்தை வர வச்ச முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் பவர்லாம் வந்து இதுக்கு செட் ஆகாது. அதாவது இவர் இமேஜின் பண்ணார்னா ஒரு காரையே வந்து அந்தரத்தில் நிற்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இவர் இமேஜினேஷன் மூலமாக என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும், அப்படி ஒரு பவர் வந்து இவருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெப்பன், அதாவது ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்துட்டேன், இதை சரியாக பயன்படுத்தலைன்னா வந்து ஒரு கஷ்டமாயிடும், இதை சரியான விதத்தில் பயன்படுத்தினா நல்லது, இதை கெட்டதுக்கு பயன்படுத்தினா வேறு மாதிரி ஆகிடும், ஸோ இதுதான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கிருஷ்ணா ஒன்றுமே புரியல, நீ அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சைலண்ட் ஆகிட்டு இவர் என்ன சொல்ல கிட்ட கேட்ட 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை இங்கே ஓப்பன் பண்ணாத, நீ காரில் போகும்போது தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏன் இதை வந்து என் கிட்ட தர, ஏன் இதெல்லாம் என் கிட்ட சொல்கிற அப்படின்னும் போது, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து தமக்குள்ளே வச்சுக்கிறது வந்து குற்றம், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு உன்னோட இதுக்கு யூஸ் ஆகும், நீ போய் இதில் என்ன சொல்லியிருக்கணும் அதை நீ பண்ணு, உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என் கூட வா, டெல்லிக்கு வா, நான் போய் பேசலான்னும் போது, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன், இதை விட முக்கியமான வேலையா, ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை, நீ போய் இதை பண்ண வேண்டியதாக பண்ணு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அமுச்சு வச்சிடறாரு இவரோட ஃப்ரெண்டை கிருஷ்ணாவை. இப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாருனா அந்த சூட்கேஸை வாங்கிட்டு காரில் கிளம்பி போயிடுறாரு. போகும்போதே அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. அவர் சொன்ன மாதிரியே இதை போகும்போது படித்து பாருன்னு சொல்கிறாரு. அதை படித்து பார்க்குறாரு, அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணா இந்த ப்ராஜெக்டை வந்து கடந்த 5 வருஷமாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணும்போது எனக்கு கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான், அவன் பேர் கல்கி, அவன் தான் வந்து இந்த 5 வருஷமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து அவனும் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அவனையும் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், அப்படி பண்ணும்போது அவனை மாதிரியே வந்து எனக்கு நடந்த மாதிரியே அவனை மாதிரியே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டை அவனும் வந்து கொண்டு வந்துட்டான், இதனால வந்துட்டு அவனுக்கும் அந்த பவர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த பவர் வந்தால் ஒரு மனுஷன் வந்து என்னவா வேணால் மாறுவான்றது சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை, இவன் விஷயத்தில் உண்மையாயிடுச்சு.
இவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு குட்டை இருக்குது, அந்த தண்ணியெலாம் இருக்குல்ல, அந்த தண்ணி அப்படியே வந்து வானத்தில் அப்படியே பறக்க வச்சு, ஒரு செகண்ட் பறக்க வச்சு அப்படியே அங்கே வந்து செதறி போகிற மாதிரி அவன் வந்து பண்ணுறான், இமேஜின் பண்ணுறான். அந்தளவு வந்து ஒரு அழிவுகரமான ஒரு விஷயத்தை வந்து அவன் இமேஜின் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு வெப்பனாக மாறி உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டராக மாறுற மாதிரி இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிஃப்ட்டை வந்து இவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரிஃப்ட்டை மாதிரி இன்னொன்று இவன் வந்து கண்டுபிடிக்கிறது செய்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவனை வந்து விரட்டி அமுச்சிட்டேன். இப்போ அவன் கையில் இருக்கிறது வெறும் ப்ளூ பிரிண்ட்டு தான். ஆனால் அவனால் நினச்சா அந்த ட்ரிஃப்ட்டு மிஷினை உருவாக்க முடியும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் அந்த சொல்யூஷன் இல்லை அவன்கிட்ட, அது என்னன்னே அவனுக்கு தெரியாது. இந்த கிரீன் கலர் சொல்யூஷன்னால தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது இருந்தால் தான் அவனால் வந்து கடந்த காலத்துக்கும், அதாவது இறந்த காலத்துக்கோ வந்து எதிர்காலத்துக்கோ போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இங்கே இவர் என்ன பண்ணனா, ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சுட்டு இங்கே சூசைட் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது இவரோட ஒய்ஃபுலாம் வந்து ஒய்ஃபு குழந்தை இல்லாதமா ஆனதுக்கு காரணம் இவர் தானே. இந்த குற்ற உணர்ச்சி இவருக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டேன், இந்த நிகழ்வுனால என்னால் இருக்க முடியாது, இந்த ஞாபகங்கள்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, சூசைட் பண்ணலான்னு போறாரு. அப்படி கிளிக் பண்ண போகும்போது, சுழப்போம் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அது காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பக்கம் இருக்கிறது கிருஷ்ணா. கிருஷ்ணாவும் அவரோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஹாய்டா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறாரு. இவர் அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு, சாரிடா லேட் ஆயிடுச்சு, இவ தான் வந்துட்டு வரேன்னு சொன்னா சென்னைக்கு வரேன்னா, அதனால் கூட்டிகிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இங்கே உங்கள் ஒய்ஃப் உள்ளே வந்துட்டு குழந்தை உங்களாம் எங்கன்னு முதல்ல ஷாக்காகிறாங்க. இவர் கிருஷ்ணாவை உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்த்தா கன்று ஒயின்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னா என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே அவர் என்ன சொன்னார், நான் ஒரு வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படி, பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, இங்கே அப்படியே காரில் கிருஷ்ணாவை காட்டுறாங்க. அந்த சொல்யூஷனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே லேபில் கிருஷ்ணா சொல்லுவார்ல, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன புரியுது சொல்லு அப்படின்னும் போது, இல்லை அப்புறம் சொல்கிற அப்படி சமாளிப்பார்ல. அப்போ தான் காட்டுறாங்க இங்கே காரில் வந்தது கிருஷ்ணா கிடையாது, கல்கி இவரோட அசிஸ்டன்ட் தான் வந்து இவரோட பவரை பயன்படுத்தி இவ்வளோ நேரம் கிருஷ்ணா மாதிரி வந்து இவர்கிட்டே விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு அது பத்தாததுக்கு அந்த சொல்யூஷன் ஏவையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இவர்கிட்ட எல்லா பவரும் இருக்கு. இப்போ அரவிந்த் வந்து பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கு காரணம், இப்போ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, அவர் கல்கியை பார்த்துப்பார், நம்ம நிம்மதியாக சாவலான்னு நினச்சாரு, ஆனால் சாவ முடியாது, ஏன்னா ஃப்ரெண்டுக்கு இப்போ விஷயம் தெரியாது, இப்போ கல்கிக்கிட்டையும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கல்கி நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், ட்ரிஃப்ட்டை உருவாக்க முடியும், ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் போக முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். அப்படியே ப்ராஜெக்ட் அக்னின்னு போட்டு டைட்டிலை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. வேறு லெவல் ட்விஸ்ட்டில் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.